வந்து ஹெலிகாப்டரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கும் என்னால் சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து நீங்கள் ஏரோ மாடலர்ஸ் அப்படின்னு விரல் விட்டு இருந்தீங்கன்னா இவர் நம்பர் ஒன்ல இருப்பார். இவர் ஏன்னா அவ்வளோ ஸ்கில்ஸ் அவர்கிட்ட பார்த்தோம். ஒரு நாள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லேப் தான் ஈவினிங் வந்தார், ஒரு ஹெலிகாப்டர் வந்து சார் எங்களுக்கு ஹெலிகாப்டர் அசம்பிளியில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அசம்பிளி ஆரம்பித்தார், ஆரம்பிச்சுட்டு அசந்து போயிட்டோம். மறுநாள் மார்னிங் 10 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வேலை பார்த்து பார்த்ததே இல்லை நாங்கள் ஏரியா. உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு பெல்ட் ப்ராப்ளம், சார் நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை ப்ரொஃபஸர் முடிச்சிடணும், இப்போயே நாளைக்கெல்லாம் கிடையாது, இப்போயே முடிச்சிடணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து இன்ஜின் டியூனிங்க்கு, ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் சொல்லியிருக்காரு. அவர் என்ன மாதிரியான நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணினா நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் நிறையா சொல்லியிருக்காரு. அண்ட் ஹீஸ் கிரவுண்ட் டு எர்த். அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ரிசர்வ் டேங்க் வைக்கலாம், எப்படி வந்து ஒரு பைக்கில் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு 2 லிட்டர்ஸ் டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 1/2 லிட்டரில் ரிசர்வ் டேங்க் வைங்க. மெயின் டேங்க் காலி ஆகுது அப்படின்னா இந்த ரிசர்வ் டேங்க் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்.